ಅಕ್ತಿಕಲ್ಪಿತ ಕಲ್ಪೋಯಂ ಪ್ರತ್ಯರ್ಥಿ ಗಜಗೇಸರಿ ವ್ಯಾಸತೀರ್ಥ ಗುರುರ್ಬಹುಯಾ ತಸ್ಮದಿಷ್ಠಾರ್ಥ ಸಿದ್ಧಯೇ. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கம். ஜூலை மாத பலன்களை இப்போ பார்க்க போகிறோம். ஜூலை மாதத்தில் 2, 3, 4 தேதி மதியம் வரையுமே கிரக மாளிகா யோகம் அப்படின்னு சொல்லுவோம். கிரகங்கள் சார்ட்டில் அப்படியே மாலை ரூபத்தில் இருக்கும், அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க இருக்கிற மாதிரி அந்தளவுக்கு வந்து ஒரு சேஃப்டியான பொசிஷன் பிளேஸ்மெண்ட்டு. கிட்டத்தட்ட 3 கிரகங்கள் தன்னுடைய வீட்டில் இருக்க போகிறது, அது ஒரு பெரிய ஒரு யோகமான அம்சம்னே சொல்லலாம். நாடாளக்கூடிய ஒரு நபர் கண்டிப்பாக இந்த நாட்களில் பிறப்பாருங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. 6 தேதி புதன்கிழமை ஆணி திருமஞ்சனம், நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணுறது, எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நிவர்த்தியாகக்கூடிய ஒரு பகவான் நடராஜர். உங்கள் ஃபேமிலியில் எந்த விதமான பாதிப்புகள் இருந்தாலும் சரி, எதிரிகள் தொல்லை இருந்தாலும் சரி, துஷ்ட சக்திகள் உங்கள் வீட்டில் இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலும் சரி, உங்கள் உடம்புல இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நிவர்த்தியாகும். 7 தேதி ஜூலை சுதர்சன ஜெயந்தி, சுதர்சன சக்கரத்தை ஆவாகனம் பண்ணி சுதர்சன ஹோமம் பண்ணும்போது ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். துஷ்ட சக்திகள், துர்தேவதைகள், திருஷ்டி இதெல்லாமே போகக்கூடிய ஒரு ஸ்தானம் கண்டிப்பாக அந்த நாளில் நீங்கள் பண்ணலாம். 13 தேதி ஜூலை குரு பௌர்ணமி, குருமார்கள் வழிபாடு பண்ணுறது. யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து தொழில் கற்றுக் கொடுத்த ஆசானாக இருந்தாலும் சரி, உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய பெரியவராக இருந்தாலும் சரி, வேத பாடசாலைகளை படிக்கக்கூடிய குழந்தைகள், அவங்கவுங்க அத்தியாபகன்னு சொல்லுவோம், அவளுக்கு வந்து பாத பூஜை பண்ணி அவங்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுவாங்க. ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் உங்களுடைய குருமார்களுக்கு உங்களான தான தர்மங்கள் பண்ணி அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்குறது, குருமார்களுடைய ஆசீர்வாதம் பெறுவது உங்கள் வீட்டில் சுபிக்ஷத்தை கொடுக்கும். எல்லா விதமான சுபகாரிய தடையை உடைத்து கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை குரு ஆசீர்வாதத்தின் மூலியமாக இருக்கிறது. என் குலதெய்வம் கல்யாண வெங்கட்ரம சுவாமியின் அனுகிரகத்தின் மூலியமாக இந்த ஒரு குரு பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லா விதமான நலன்களும் பெற எல்லாம் வல்ல வெங்கட்ரமண சுவாமியை நான் வேண்டிக் கொள்கிறேன். 12 தேதி ஜூலை சனி வக்ரகதியில் கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி அடைய போகிறார். அக்டோபர் 22 தேதி வரைக்கும் மகர ராசிக்கு வந்து மகர ராசியில் வக்ரமடைஞ்சு இருக்க போகிறாருன்னு சொல்லலாம். ஸோ அகெயின் பேக் டு த நார்மல் ஃபார்ம் அப்படிங்களாம். சில பேருக்கு 7.5 சனி எப்படி பண்ணணுன்னு ஒரு தாக்கத்தை காட்டியிருக்கோம். 2.5 மாதத்தில் அக்டோபர் 22 வரைக்கும் இருக்குது. என்னென்னலாம் பழைய விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் ட்ரை பண்ணி முடிச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம். ஜூலை மாதத்துடைய பலன்களை ஒரு ஒருத்தருடைய ராசிக்குமே 7 பாயிண்ட் நான் சொல்ல போகிறேன், கூர்ந்து கவனிங்க. மகர ராசி நண்பர்களுக்கு மிக முக்கியமான 7 இந்த மாதத்திற்கான அம்சங்களில் சொல்ல போகிறேன். லக்னத்தில் சனி வக்ரம் அடைய போகிறது, 3 இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் குரு வக்ரம் அடைய போகிறது. முயற்சிகள் எதுவுமே வெற்றியாலையே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய நபர்கள் புதிய முயற்சிகளை தயவுசெய்து கைவிட்டுருங்க, நடக்காது. ஆனால் பழைய முயற்சிகள் பண்ணியிருப்பீங்க, அது நடக்கவே இல்லைன்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் இப்போ நடந்து முடிஞ்சிடும். ஒரு டாக்குமெண்ட் வரணும் சார், பத்திரப்பதிவு பண்ணியிருக்கோம், ஆனால் அந்த பத்திரம் வரல, பட்டா வரல, சிட்டா வரல, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ காலகட்டங்களில் கண்டிப்பாக வந்துடும். ஒரு கம்பெனியில் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் ஆனால் அது ரிட்டனே வரல, ஐ மீன் தெர் இஸ் நோ ரெஸ்பான்ஸ் அவுட் ஆஃப் இட் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக அதற்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். பயணங்களில் தடைகள் இருந்துகிட்டு இருந்தது, ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும்னு ஃபீல் பண்ணேன் சார், ஆனால் அது நடக்கலைன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ நடக்கும். இளைய சகோதரன் சகோதரிகள் மூலியமாக சில பிரச்சனைகள் வந்து நீங்களும் அவங்களும் பேசாமல் போயிருக்கலாம், அந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகி இப்போ பேசக்கூடிய தன்மைகள் அதிகரிக்கும். தொழிலில் பயங்கரமான வெற்றிகளை குவியக்கூடிய ஒரு அம்சங்கள் உண்டுன்னு சொல்லலாம். பழைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும், சிம்பிள் லாஜிக், அவ்வளோதான். உடம்பு சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் இருந்திருக்கும், அதெல்லாம் இந்த காலகட்டங்களுக்கு ஒரு தீர்வு தென்படும். அதே மாதிரி
செவ்வாய் ராகுவுடைய காம்பினேஷன் வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் வாங்குவீங்க, ஒரு சில பேர் புதிய வாகனம் வாங்குவீங்க, புதிய வண்டி வாங்குவீங்க, பிரம்மாண்டமான ஒரு கார் வாங்க போகிறீங்க, அப்படின்லாம் பெரிய ஒரு வீடு அமைய போகிறதுன்னு சொல்லலாம். எதிர்பார்க்காத பல நலன்கள் நடக்கக்கூடிய அம்சங்கள் உங்களுக்கு உள்ளது. நீங்கள் எதிர்பார்க்கறது ஒன்றா இருக்கும், ஆனால் நடக்கிறது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஏராளமான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மகர ராசி நண்பர்களில் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு கனமான பண உதவி ஒன்று வரும். அம்மா சம்பந்தப்பட்ட ரீதியில் அம்மாவுடைய சப்போர்ட் கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும். உத்திராட நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கனமான பண வரவு, உங்களுடைய திட்டமிடுதல் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும்னு சொல்லலாம். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்த்தீங்கன்னா 70%, பொருளாதார ஏற்றம் 100%-90% இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுக்கினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவன், திரோண குண்வந்தோ ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.